மோடியை நேரடியாக தாக்குற ஒரு தலைவர் இருக்காரா எங்கள் தலைவர் தளபதி தான். சீமானுக்கான வாக்கு வங்கி எவ்வளோங்கிறது அவருக்கு நல்லா தெரியும். நல்ல பேச்சாளரே தடுமாறுறாரு சில நேரங்களில். 18 வயசுக்கு மேலே இன்றைக்கி புதுசாக போட போகிற வாக்காளர்கள் கண்டிப்பாக ராகுலை வந்து பிரதமராக ராகுல் வர்றதுக்கு பிரகாசமான வாய்ப்பு இருக்குது. மோடி ஒரு மாயாஜால வந்த மாதிரி அவரே சொல்கிறாரு, ஒரு இடத்துல பகடா வந்துருங்க அப்படின்னு. இத்தனை வருஷம் ஆட்சி செஞ்சவங்களுக்கும் உனக்கும் உள்ள வித்தியாசம் கோமாளித்தனமாக இருக்குது. கமல்ஹாசனுக்காக ஒரு கூட்டம் வரும், அது ஓட்டாக மாறாது. ஒரே சமயத்தில் ரெண்டு கட்சிக்கிட்ட எப்படி பேசுகிறாங்கன்றது எனக்கே புரியல. பாஜகவோட ரெண்டு மடங்களும் உள்ள கட்சி காங்கிரஸ், வெற்றி பெறத்துக்கான வியூகங்களும் எதுவுமே வகுக்கலாம். சென்னையில் ஜாதி அரசியல் கிடையாது சார், தமிழிசை வந்து அந்த தொகுதியில் ஒரு பலியாடும். எடப்பாடி ஆகட்டும், ஓ பன்னீர்செல்வம் ஆகட்டும், அவங்கெல்லாம் வந்து திட்டமிட்டு கொள்ளையடிக்கிறதுக்காக ஒரு கூட்டம். ஏன் காங்கிரஸ்க்கு 10 தொகுதி கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? வாரிசு அரசியலுக்கு வழிவகுக்கிறது அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. நீங்கள் கனிமொழி அவர்களும் இன்னொரு பக்கம் தமிழிசை சௌந்தரராஜன் அவர்களும், இது ஒரு டஃப் காம்படிஷனாக இருக்குமா? அதாவது வந்து எடுக்காத ஓவியமே இன்முத்து தேன்கனியே, எவரும் இன்னும் படுக்காத பஞ்சனையே பருவத்து பூங்கொத்தே, சோலை மலர் தொடுக்காத மலர்கண்ணால் குறும்பாகி நீ திரித்து சொல்லடி, என் அன்னை தமிழே உன்னைத்தான் வணங்கி தொடங்குகிறேன். அன்பிற்கினிய ஆதன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்முடைய தமிழகத்தில் பரபரப்பாக எங்கும் தேர்தல் என்ற அந்த தேர்தலுடைய பிரச்சாரங்களும் அதை தொடர்ந்து தேர்தல் அறிக்கை கூட்டணி பங்கீடு என்று பரபரப்பாக போயிட்டுருக்கு. இந்த காலகட்டத்தில் நம்ம பேட்டி எடுக்க வந்திருக்கக்கூடிய நபர் யார் அப்படின்னா நம்மளுடைய ஜே அன்பழகன் அவர்கள். ஐயா வந்து நம்மளுடைய இருக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மட்டுமல்லாமல் நிறைய சோசியல் விஷயங்களும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இந்த கட்சியில் ஒரு மிகப்பெரிய பணியாற்றி கொண்டிருக்கிறார். மாவட்ட செயலராகவும் பணியாற்றி கொண்டிருக்கிற நிறைய விஷயங்களை பேசுவார். சுவாரஸ்யமான கேள்விகள் நிறைய இருக்குது அவர்கிட்ட கேட்கறதுக்கு. வணக்கம் ஐயா. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. இப்போது பரபரப்பான சூழ்நிலையில் திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை, உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் ஒரு சில பாயிண்ட்ஸ், இதெல்லாம் ஹைலைட்ஸ் ஆஃப் திமுக தேர்தல் அறிக்கைன்னா என்னென்னலாம் சொல்லுவீங்க? திராவிட முன்னேற்ற கழகம் எப்பயுமே செய்கிறத மட்டும்தான் சொல்லும், அது கலைஞர் அதுதான் சொல்லுவார். தேர்தல் அறிக்கைக்கு தலைப்பு சொன்னதை செய்வோம் செய்வதை சொல்வோம், இதுக்கு தலைவர் கலைஞருடைய ஃபார்முலா. அதுபடி எங்களுடைய குழு தேர்தல் அறிக்கையை தயாரிக்கிற குழு இந்த தடவை மிக சாமர்த்தியமாக மட்டுமில்லை, மிக லாபமாக எதெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் வந்து இந்த இதில் வந்து நாங்கள் சேர்த்துருக்குறோம். குறிப்பாக வந்து மாணவர்களுக்கு இலவச ரயில் பாஸ் தரேன்னு சொல்லியிருக்கிறோம், ட்ரெயினில் வந்து கொடுக்கணும்னு இருக்கோம். நீட் தேர்வு கண்டிப்பாக நாங்கள் வந்து இந்த தமிழ்நாட்டுக்கு வந்து கொண்டு வராமல் தடுக்கிறதுக்கு நிச்சயம் செய்வோம்னு சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி விவசாயிகள் கடன்களை வந்து முதல்ல அது சிறு குறு விவசாயிகள் சொன்னோம், அப்புறம் பெரும்பாலான விவசாயிகள் சங்கங்கள் கோரிக்கையின் அடிப்படையில் முழு விவசாய கடன்களை தள்ளுபடி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவோம்னு சொல்லியிருக்கோம். அது மாதிரி பேங்க் லோன் வாங்கின மாணவர்களுடைய கல்வி கடன்கள் அதுக்கு ரத்து செய்யப்படும் சொல்லியிருக்கோம். இதடையில் இன்னும் பல பெரிய பிரச்சனைகளை சொல்லியிருக்கோம். நிறைய பேரோட கேள்வி, ஏன் காங்கிரஸ்க்கு 10 தொகுதி கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு? ஏன்னா அந்த பக்கத்தில் ஏடிஎம்கே வந்து 5 சீட் தான் கொடுத்துருக்காங்க பாஜகவுக்கு, ஏன் 10 தொகுதி கொடுக்குறாங்க காங்கிரஸ்க்கு அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. இது வந்து ஒரு கட்சியை வந்து என்னங்க கேட்டு போனால் அதனுடைய வளர்ச்சியை பொறுத்து தான் இருக்குது. கட்சி வந்து ஒரு தேர்தலில் எந்த இடத்துல அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படி பார்த்திங்கன்னா, போன தேர்தலெல்லாம் இன்னும் நிறையெல்லாம் கொடுத்துருக்கோம் காங்கிரஸுக்கு வந்து 20 தொகுதிகளில் கூட கொடுத்துருக்கு கடந்த காலங்களில். தமிழ் மாநில காங்கிரஸ் பிரிஞ்சு வந்தப்போ 1996 20 இடங்கள் நாங்கள் நாடாளுமன்றத்துக்கு கொடுத்துருக்கோம். ஆனால் நாடாளுமன்றம் என்பது காங்கிரஸுக்கு பெரும்பான்மையான இடங்களை பெற வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. அது மாத்திரம் இல்லாமல் தமிழ்நாட்டில் வந்து அவங்களுக்குன்னு சில வாக்கு வங்கிகள் இருக்கிறது. காங்கிரஸுக்கு இருக்கிற வாக்கு வங்கிகள் அது மாத்திரமில்ல, அந்த தலைவர் ராகுல் காந்தி இன்றைக்கி தமிழகம் முழுவதும் பாப்புலராக இருக்கிற ஸ்டேட் லீடர் மாதிரியே இன்றைக்கி ஆல் இண்டியா லீடர், இன்றைக்கி தமிழ்நாட்டிலையும் அவர் வளர்ந்து வர ஒரு இயக்கமாக இருக்கிறதுனால அந்த எண்ணிக்கை எங்களுக்கு வந்து அதிகமாக குறைவாங்கிறத நாங்கள் பார்க்குறதில்ல, வெற்றி வாய்ப்பை தான் பார்க்க முடியும். அது மாதிரி பார்க்கும்போது பாண்டிச்சேரி உள்பட 10 இடம், இங்கே பார்த்தா 9 இடம் தான் தமிழ்நாட்டில். அது வந்து ஒரு பெரிய அது கொடுக்கக்கூடிய ஒரு இயக்கம். பிரதமர் மோடி அவர்கள் தமிழகத்துக்கு வருகையும் இன்னொரு பக்கம் ராகுல் காந்தி அவர்கள் தமிழகத்துக்கு வரகையும், இது ரெண்டுத்தையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பிரைம் மினிஸ்டர் மோடி எலெக்ஷனுக்காக வராரு, எலெக்ஷனுக்காக மட்டுமே பிரச்சாரத்துக்கு வரா மாதிரி தெரியுது. இப்போ சமீப காலமாக 4 முறை வந்து போனார். சமீப காலத்தில் அந்த மெட்ரோ ட்ரெயினுக்கு வந்தார், அப்புறம் அந்த கன்னியாகுமரிக்கு வந்தார், கோயம்புத்தூர் இந்த மாதிரி வந்தார். ஆனால் வரக்கூடிய நேரங்களில் வரல. அவர் ஒரு மிகப்பெரிய புயல் வந்தது, கஜா புயல் வந்தது, தஞ்சை மாவட்டம் ஒன்றுபட்ட தஞ்சை 7 மாவட்டங்கள் வாழ்வாதாரத்தையே இழந்து போய் மக்கள் தவித்தாங்க. பிரைம் மினிஸ்டர் வந்து கூட பார்க்கல, ஒரு அறிக்கை கூட கொடுக்கல,
உங்களுக்காக நான் அனுதாபப்படுறேன், பரிதாபப்படுறேன் அப்படின்னு எதுவும் கொடுக்கல. முதலமைச்சர் அழுத்தம் கொடுக்குறார், இங்கே இருக்க நிதி கொடுங்க நிதி கொடுங்கன்னு கேட்குறாரு. தவிர கேட்ட நிதியை வாங்க முடியல. ஆக அவருக்கு வந்து தேர்தல் வந்தால் மக்கள்கிட்ட வந்து வாக்கு வங்கி வாங்கணுன்றதுக்காக வராது. தவிர மக்களுடைய நலன் கருதி மோடி வந்து தமிழ்நாட்டுக்கு வர்றதா எனக்கு தெரிஞ்சிட்டு. ஸோ இன்னொரு பக்கம் ராகுல் காந்தியின் அவருடைய தமிழக வருகை வந்து ஒரு பெரிய கல்லூரியில் பேசிட்டு போயிருக்காங்க, அது ஒரு வைப்ரன்ட் ஏற்படுத்திருக்கு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ராகுல் காந்திக்கு மக்களிடத்திலும் இளைஞர்களிடத்திலும் செல்வாக்கு உயர்கிறது. பொதுவாக சார் ஒரு ஆட்சியில் இருக்கும்போது அந்த ஆட்சி போன தடவை வந்து 2014 பத்தாண்டு காலம் காங்கிரஸினுடைய ஆட்சியினுடைய தாக்கம் வந்து கொஞ்சம் மக்களுக்கு மாற்றத்தை உண்டாக்குச்சு. ஏன்னா 10 ஆண்டு ஆண்டுட்டாங்கன்ற மாதிரி அதில் பல பிரச்சனைகளில் ஒரு அரசு சிக்க தான் செய்யும். அப்போ மோடி ஒரு மாயாஜால வந்த மாதிரி தமிழ்நாடில் இந்தியா முழுவதும் மோடி மோடினாங்க. அந்த மோடிக்கும் பவர் கொடுத்து பார்த்தாங்க. 5 ஆண்டு காலம் இந்த மோடி அந்த ஆட்சியில் சொன்னது எதையுமே முதல்ல அவர் செய்யலை, வாக்குறுதிகளை நிறைவேற்றலை. இப்போ நாங்கள் ஒரு வாக்குறுதி கொடுத்தோம்னா இதெல்லாம் 5 ஆண்டுகளில் நிறைவேற்றணுமான்னு பார்க்கணும். இந்த 5 ஆண்டுகளை நிறைவேற்றினாரா? இல்லை. முக்கியமாக அவர் சொன்ன சில விஷயங்கள் இருக்குது. 2 கோடி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு தரேன்னா, 2 கோடி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கேட்டால் அவரே சொல்கிறாரு ஒரு இடத்துல பகோடா வைத்துக்குங்க அப்படின்றது. அதுக்கு ஒன்றும் படிக்கணும்னு அவசியம் இல்லை, அது ஒரு நல்ல தொழில் தான். அதுவும் ஒரு நீ பகோடா வைக்கிறதோ அதை டிவி வைக்கிறதோ எல்லாம் ஒரு நல்ல தொழில் தான். படிச்சுட்டு இருக்கிறவனை வேலை கேட்டால் நீ அதை சொல்லக்கூடாது. அவனுக்கு உள்ள வேலைவாய்ப்பு சொல்கிறது வேறு, இதை இப்படி சொல்லி எப்படியாவது பிழைச்சிக்கலாம், எப்படியாவது பிழைக்கிறவனுக்கு தெரியாதா? அதுக்கு எதுக்கு நாடு பிரதமர் நீ எதுக்கு ஓட்டு கேட்குற அப்படி சொல்கிறாரு. அது ஒரு விதண்டாவாத பேச்சாக இருக்குது. அப்புறம் வந்து நாட்டில் கருப்பு பணத்தெல்லாம் ஒழிச்சிருவேன்னு சொன்னார். ரூபா நோட்டெல்லாம் திடீர்னு செல்லாதுன்னாரு. இதெல்லாம் வந்து தாந்தோடித்தனமாக எடுக்கிற ஒரு முடிவு. அதனால் என்ன லாபம் வந்தது? 500 ரூபா 1000 ரூபா செல்லாதுன்னு சொன்ன பிறகு அவர் சொன்ன அந்த கருப்பு பணம் ஒழிஞ்சிருச்சா, இல்லை அந்த நோட்டுடைய எண்ணிக்கை எங்கேயாவது வராமல் போயிடுச்சா? அவங்க சொன்ன அந்த 1,950,000 கோடி வந்து 500,000 ரூபான்னாங்க, அதில் 99% திரும்ப வந்துருச்சுன்றாங்க. அப்போ எங்கே போச்சு அந்த கருப்பு பணம்? ஆக இதெல்லாம் வந்து ஒரு மக்களை எதுக்கோ வேறு எதுக்கோ ஒன்று ஒன்று செய்கிறதுக்கு இது மக்களை ஏமாத்துறாங்க. ஆக இப்படி ஒரு அரசாங்கம் என்பது மக்கள் வாழ்க்கையோடு விளையாடுகிற அரசாங்கம். ஒரு சமயத்தில் சார் பேங்க்கில் போய் நம்ம பணத்தை எடுக்க முடியாது. என்னுடைய பணத்தை பேங்க்கில் வச்சுருந்தா கூட 4,000 ரூபா தான் கொடுப்பேன்றான் வாரம். 4,000 ரூபா அதுக்கும் வந்து க்யூவில் நில்லுன்றான். 2,00,000 ரூபா கல்யாணத்துக்கு கொடுன்னா கொடுக்க மாட்டேன்றான். ஒரு லிமிட், அதுக்கு தாசில்தார்கிட்ட சர்டிஃபிகேட் வாங்க. நம்ம பணத்தை பேங்க்கில் வச்சுக்கிட்டு இப்படி பண்ண அரசாங்கம் எந்த அரசாங்கமும் பண்ணியிருக்காது. இருக்க சுதந்திர காலத்துக்கு பிறகு 1 வருஷம் போட்டு கசக்கி பிழிஞ்சிட்டாங்க மக்களை. இன்றைக்கி மக்கள் வந்து எங்கே போனாலும் ஜிஎஸ்டி வரி, எதில் போனாலும் இன்கம் டேக்ஸ் பிரச்சனை. அதனால் மக்களுக்கு வந்து நீ வரி வாங்க வேணான்னு சொல்லலை. அதுக்கு ஒரு அளவு, அதுக்கு ஒரு நியாயம் இல்லாமல் 1,000,000 ஆட்சி செஞ்சவங்களுக்கும் உனக்கும் உள்ள வித்தியாசம் கோமாளித்தனமாக இருக்குது. அது மக்களுக்கு ரொம்ப கேவலம். அதனால் ராகுல் காந்தியினுடைய செல்வாக்கு மாணவர்கள் மத்தியில் உயர்ந்துருச்சு. நீங்கள் அதனாலன்னு இல்லை, அது அவருடைய அந்த இறங்கு முகம்ன்றது எதிர்கட்சிக்கு அது ஏறு முகம் தான். அது இறங்கும்போது ஆல்ரெடி அது நேரடி எதிர்கட்சி காங்கிரஸ். அந்த காங்கிரஸ் இதையெல்லாம் எடுத்துக்கிட்டு வெளியில் ஏன் பாராளுமன்றத்திலே பேசுகிறார். நான் சொன்ன இந்த குற்றச்சாட்டுகள்லாம் மோடிக்கு எதிர்த்தாப்புலேயே ராகுல் காந்தி பேசி தமிழ்நாடு முறை வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் ட்விட்டர்லலாம் வைரலாக போச்சு. ஆக இது இளைஞர்கள் மத்தியில் பெருசாக பேசப்பட்டது. அதனால தான் அவர் கல்லூரி மாணவர்கள் மத்தியில் வந்து அவர் வந்து எல்லார்கிட்டையும் பேசினார். அவர் இது எலெக்ஷன் கேம்பெயின் தான். ஒவ்வொருத்தரும் ஒரு கேம்பெயின். போன தடவை மோடி வந்து எவ்வளோ கேம்பெயின் பண்ணார், எத்தனை பேர் அவருக்காக ஐடி விங் ஒர்க் பண்ணிச்சு, இப்போவும் ஒர்க் பண்ணுறாங்க. அவருடைய ஸ்டைலில் வந்து காலேஜில் வந்து பேசிட்டு போயிருக்கிறாரு. அது இளைஞர்கள் மத்தியில் அது கவர்ந்துருக்கு. இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களை அது பிடிச்சிருக்கு. அது வந்து வாக்கு வங்கிய புதிய வாக்காளர்கள், அந்த 18 வயசுக்கு மேலே இன்றைக்கி புதுசாக போட போகிற வாக்காளர்கள் கண்டிப்பாக ராகுலை வந்து பிரைம் மினிஸ்டராக கொண்டு வர்றதுக்கு ஒரு 90% இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருக்கக்கூடிய திரு திருமாவளவன் அவர்கள், அவர் இருப்பதனால உங்கள் கூட்டணிக்கு வாக்கு வங்கி சரியும், அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தில் தான் அவருக்கு வாக்கு இருக்குது, மற்ற சமூகத்திலலாம் அது இறங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு இறங்கும்னா நாங்கள் எப்படி அவரை சேர்த்துக்குவோம்? ஒன்று எங்களுக்கு ஓட்டு குறையுதுன்னா எப்படி நாங்கள் கூட வச்சுக்கோம் நாங்கள்? ஸோ அவர் இருக்கிறதுனால உங்களுக்கு ப்ளஸ்ன்னு சொல்ல வரீங்க? ஆமாம், அவர் கூட்டணியில் ஒருத்தர் இப்போ நீங்கள் இருந்தால் எங்களுக்கு லாபமே தவிர நஷ்டம்னா நாங்கள் ஏன் அவரை வச்சுக்கணும்? நாங்கள் இப்போ வட மாவட்டங்கள்லாம் நீங்கள் அவருக்கு பெரிய செல்வாக்கு இருக்குல்ல, தலித் மக்கள் இருக்கிற பகுதிகளில் பெரிய செல்வாக்கு இருக்குது. அந்த செல்வாக்குனால தான் அவரை நாங்கள் கூட வச்சுருக்கிறோம். அது வெளிப்பார்வைக்கு வேணால் எல்லோரும் பேசலாம், ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் யார் யாருக்கு என்ன தகுதி இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் தான் சீட்டு எண்ணிக்கை கொடுத்துருக்கோம். தவிர அவருக்கு வந்து செல்வாக்கில் அவரை வச்சு வெளியில் சொல்கிறாங்க அவரை வச்சு தான் தோற்றுருவீங்கன்னு, அது அவருக்கான பொறாமை உள்ளவர்கள். அவர் ஜாதிக்கு எதிராக பேசுகிற சிலர், நாங்கள் ஜாதி பேசுகிற கட்சி கிடையாது. அந்த ஜாதிக்கு எதிராக பேசுகிற சிலர்
வேணுமெனே அவரை வந்து அது மாதிரி காயப்படுத்துறதுக்காக பேசுகிறாங்க. இந்த கூட்டணியை கழகம் பண்ணி பார்க்குறதுக்காக பேசுறது. திராவிட முன்னேற்ற கழகம் பாமகவை தவற விட்டுருச்சுன்னு நினைக்கிறாங்க, நீங்கள் நினைக்கிறீங்களா? எப்படி தவற விட்டுறது? அவர் வந்து பாமகவை தான் தன்னுடைய இடத்தை தவற விட்டுட்டாங்க. பாமக வந்து பாமக இந்த பக்கம் வர்றதுக்கு உண்டான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடைபெற்றது? பேச்சுவார்த்தையே கிடையாது. அதாவது பேச்சுவார்த்தையை பற்றி நாங்கள் எங்கேயாவது வாய் திறந்து திமுக சொல்லியிருக்காதுல. அவர் தான் அன்புமணி தான் சொன்னார், திமுக கிட்டேயும் பேசுகிறோம் அண்ணா திமுக கிட்டேயும் பேசுகிறேன். திமுக பேச சொல்லிச்சா, நாங்கள் யார்கிட்டயா பேசுகிறேன்னு அவரே சொல்லிவிட்டு அவரே அதிமுகவோட கூட்டணி வச்சுக்கிட்டார். திமுக நாங்கள் ஏன் எங்கக்கிட்ட பேசுகிறீங்க, ஏன் எங்கிட்ட வரல, நாங்கள் பேசலை. அதனால் இது எங்களுடைய கேட்டு திறந்ததோ முன்னதை பற்றியே பிரச்சனை இல்லை. அவர் சொல்கிறார், அவர் சொல்கிறதெல்லாம் நம்ம ஏற்றுக்க முடியுமா? எங்ககிட்ட பேசணும்னு அவர் தான் சொன்னார். திமுக சைட்லேருந்து நாங்கள் யாரும் போய் பேசணும், இப்போ தேமுதிக வந்து பேசணும்னு சொல்லியா? நாங்கள் தேமுதிக எங்களை வந்து பேசிச்சு. தேமுதிகவுக்கு உங்கள் தரப்புலேருந்து எத்தனை சீட்டு தான் கொடுக்குறதா இருந்தீங்க? ஏன் அந்த ஒரு இழுபறி போயிட்டே இருந்தது? அது வந்து சார் தேர்தல்னு வந்ததுன்னா அவங்க சக்திக்கு மேலே கேட்பாங்க. இப்போ ஒரு ரெண்டு இடத்துல ஜெயிக்கக்கூடியவங்களாக இருந்தால் அஞ்சு இடம் வேணும்னு கேட்பாங்க. அஞ்சு இடம் ஜெயிக்கிறவங்க பத்து இடம் வேணும். இது வந்து தேர்தல் இருக்கிறத எப்போவுமே அப்போ தான் அந்த பார்கெயின் நடக்கணும். அது மாதிரி இந்த தடவை வந்து எல்லோரும் கேட்குறாங்க, நிறைய சீட்டு கேட்டாங்க. தேமுதிகலேருந்து வந்து பேசுனாங்க அன்றைக்கூட ஒரு ஊருக்கிட்ட. அவங்க கேட்குற எண்ணிக்கையெல்லாம் தன்னை சொல்ல முடியாது, முடிஞ்சு போச்சு. அது முற்றுப்புள்ளி வைக்கப்பட்ட ஒரு செய்தி. அவங்க வந்து இங்கேயும் பேசுகிறாங்க. அதாவது இதில் என்னென்னா, ஒரே சமயத்தில் ரெண்டு கட்சிக்கிட்ட எப்படி பேசுகிறாங்கன்றதான் எனக்கே புரியல. அது அந்த காலத்துலேருந்து நான் ஒரு 40 வருஷமாக அரசியலில் இருக்கிறேன். பிடிக்கிறேன்னா பிடிக்கிறவங்க பக்கம் போவாங்க, பிடிக்காதவங்க பிடிக்காத பக்கம் போவாங்க. ஒரு அரசு எதிர்க்கிறவங்க எதிர்க்கிறவங்கெல்லாம் ஒன்றாவாங்க, இந்த பக்கம் ஆதரிக்கிறவங்களாம் ஒன்றாவாங்க. ஆனால் இது முன்னுக்கு பின் முறைனா இவங்க வந்து அரசாங்கத்தையும் எதிர்க்கிறாங்க, அதே சமயத்தில் வந்து மக்கள்கிட்ட அரசாங்கத்தை பற்றியான எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. கூட்டணியில் வந்தால் ரெண்டு பேர்கிட்டையும் பேசுகிறாங்க. இது எந்த விதத்தில் அது நியாயம்னு கூட எனக்கு தெரியல. ஒரு டூயல் கேம் ப்ளே பண்ணிட்டாங்க. உண்மையிலே இது எப்படி, இது ஒரு அரசியல்வாதிகள் வந்து நீங்கள் வந்து இன்னும் திமுக கூட பேசுங்க, இல்லை நீங்கள் இன்னும் கூட தினகரங்கிட்ட பேசுங்க, இந்த மாதிரி டீமுக்கிட்ட பேசுனீங்கன்னா அரசு எதிர்க்கிற டீமோட பேசுகிறீங்கன்னு அர்த்தம். ஆனால் நீங்கள் பூரா வந்து ஆளுங்கட்சிக்கிட்ட பேசுகிறீங்க, எதிர்கட்சிக்கிட்ட பேசுகிறீங்க. எது உங்களுக்கு லாபம் வருது அங்கே போனோம்னா இது கட்சி நடத்துறது. இன்னும் சொல்லப்போனால் அவங்க எங்களோட வரமாட்டாங்க. ஏன் வரமாட்டாங்கன்னு உங்களுக்கு சொல்கிறேன். 2016 சட்டமன்ற தேர்தலில் திமுக காங்கிரஸ் முஸ்லீம் லீக் தான் இருந்தோம். இந்த சிபிஎம் சிபிஐ விடுதலை சிறுத்தை மதிமுகலாம் மக்கள் நல கூட்டணின்னு தேமுதிகவோட இருந்தாங்க. எலெக்ஷனுக்கு அப்புறம் அவர் விஜயகாந்த் சார் உடம்பு சரியில்லை, அவர் கொஞ்சம் ரிட்டையர்ட் மாதிரி போயிட்டதுனால இவங்க அத்தனை பேர் வெளியில் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் அனைத்து கட்சி கூட்டம் இதுக்கெல்லாம் வந்தாங்க. வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் எதிர்கட்சிகள் ஒற்றுமையானாங்க. அந்த சமயத்தோட பாட்டாளிமுக கட்சி ஒரு கூட்டத்துக்கு வரமாட்டேன்ட்டாங்க. நாங்கள் கூட்டத்துக்கு வரலை. தேமுதிகவும் வரலை. அதுக்கு தேமுதிக சொன்னாங்க, அறிவாலயத்தில் தான் கூட்டம் நடத்தினா நான் வருவோம் மாட்டோம், நாங்கள் வந்து வேறு இடத்துல நடத்தினா வருவோம். அப்போவே முன்னுக்கு போய் போனோம். ஸோ அதனால தான் இப்போ பேசக்கூடிய எல்லாமே வந்து ஒரு நியூட்ரலான ஹோட்டலில் வச்சு பேசுகிறாங்களா? அதைத்தான் அது சொல்ல வரேன் நான். அவங்க அண்ணா அறிவாலயத்துக்கு வரமாட்டேன்னாங்க. அவங்க கூட்டத்துக்கு நாங்கள் அழைப்பு கொடுக்குறதுக்கு முன்னாடி சரி ராமதாசு அது வரவே முடியாது இவங்க கூட்டத்துக்கு, இவர் யார் எதிர்கட்சி கூட்டத்துக்கு, ஆட்சி தான் கூட்டணும் அப்படின்னு அவர் சொல்லிட்டார் ராமதாஸ். இப்படி அப்போ 2 வருஷமாக முன்னுக்கு போய் முரந்தான். திமுகவோட இவங்க எப்போவுமே வந்து பாமக மதிமுக வரவே இல்லை இவர் தேமுதிக. மீதி கட்சிகள் எல்லாம் ஒற்றுமையாக இருந்தால் நாங்கள் அப்படி காவிரி ஆணைய விஷயமாகட்டும் நீட் விஷயமாகட்டும் தமிழ்நாட்டு நலன் கருதியான எல்லா விஷயத்துலேயும் ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடைபயணம் எல்லா விஷயங்களும் நாங்கள் ஒன்றுது ஒன்றா தான் போயிட்டு இருந்தோம். அதனுடைய இறுதிக்கட்டம் தேர்தல் வரதுக்கு முன்னாடி கூட பல பேட்டிகள் பல ஊடகங்கள் உங்களுக்கு உள்ள பிரச்சனையா, இவங்களுக்கு எவ்வளோ சீட்டு கொடுப்பீங்களா, அவங்களுக்கு எவ்வளோ சீட்டு கொடுப்பீங்களா, நீங்கள் அத்தனை பேர் ஒன்றா இருப்பீங்களா, இவங்க இருப்பாங்களா கூட்டணியில், மதிமுக போயிடுமா, விடுதலை சிறுத்தைகள் இருக்குமா, இதுக்கு உறுதி சொல்ல முடியுமா, இப்படிலாம் எவ்வளவோ கல்லறிஞ்சு பார்த்தாங்க. இந்த ஊடகத்தில் எங்களுடைய பொருளாளர் பேட்டியை திருச்சி கூட வெளியே போட்டு அவர் என்ன சொல்ல, கூட்டணி முடிஞ்சு எண்ணிக்கை சொல்ல பார்த்தா அது கூட்டணி, அதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து ஒத்த கருத்துள்ள கட்சின்னு சொல்கிறார். அதையே வந்து ஊடகங்கள் பெருசாக வந்து கூட்டணி கிடையாது இவங்களுக்கு ஒரு முரண்பாடு இல்லைன்னா. ஆனால் எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் 2016 ஏற்பட்ட அந்த கூட்டணி இன்றைக்கு வரைக்கும் கடைசி வரைக்கும் ஒற்றுமையாக இருந்து அந்த இருந்த 40 சீட்டை யார் யார் வெற்றி பெறுவாங்களோ அவங்களுக்கு எவ்வளோ தேவையோ ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து இந்த நாடு காப்பாற்றப்பட வேணும், மாநிலத்திலும் மத்தியிலும் ஆட்சி மாற்றம் வரணும் அப்படின்ற ஒரே குறிக்கோளோடு நாங்கள் பிரிஞ்சு சீட்டை பிரிச்சுக்கிட்டு 40 சீட்டில் இப்போ நிற்கிறோம். எந்த முரண்பாடும் இல்லாமல் ஒரே வரிசையில் தலைவர்கள் முதல்ல அறிவித்தாங்க, தேர்தல் அறிக்கை அறிவித்தோம், வேட்பாளர் அறிவித்தோம், எல்லாம் ஒற்றுமையாக பிரச்சாரத்தையும் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு முதல்கட்ட பிரச்சாரத்தை முடிச்சுட்டு எங்கள் தலைவர் இன்னும் நைட்டு நாளை காலையில் வரப்போகிறார். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாம் செட் ஃபயர் ஆகிடுச்சு. திரு டிடிவி தீரகனுடைய நிலைப்பாடு எப்படி பார்க்குறீங்க?
அவரை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலில் வந்து தனியாக நிற்கிறார், அவ்வளோதான். அவர் இந்த தேர்தலில் அவர் கூட எந்த கட்சியும் சேரல. பட் ஏடிஎம்கே உடைய வாக்கு வங்கி அவர் எவ்வளவு பிரிப்பாருங்கிறது தான் இப்போ அவருடைய கணக்கு. அவர் பேசுகிற அவருடைய தொடி அவருடைய பேச்செல்லாம் பார்த்தா கணிசமாக பிரிக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஆனால் இன்னும் சூடு பிடிக்கல தேர்தல், வேட்பாளர்கள் அறிவிப்பு தான் இருக்குது. அதில் அவருடைய பிரச்சாரம், வேட்பாளருடைய தரம் இதெல்லாம் வச்சு ஒரு வாரத்தில் சொல்லலாம் அவர் எவ்வளோ ஓட்டு வாங்குவார் அப்படி. அதே மாதிரி இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய திரு கமலஹாசன் அவர்கள், அவருடைய அந்த தனித்து போட்டி, இதை நீங்கள் எப்படி, அவர் ஒரு கட்சியில் நிறைய குழப்பங்களோடு போயிட்டுருக்கு. கட்சி அவர் ஆரம்பித்ததுலேருந்தே அவர் அந்த அவர் நடத்துகிறதா தான் சொல்கிறேன். அவர் வந்து புதிய கட்சியை அதை நம்ம விமர்சனம் பண்ணக்கூடாது, ஒன்று. ரெண்டாவது வந்து அவங்க நாடாளுமன்ற தேர்தலுங்கிறது மிகப்பெரிய ஒரு தேர்தல், சட்டமன்ற தேர்தலுங்கிறது வேறு. நாடாளுமன்ற தேர்தல் 6 சட்டமன்றம் சேர்ந்து ஒரு எம்பி, ஒரு ஒரு சட்டமன்றம்னா கூட இவங்க குறுகிய வட்டத்தில் பிரச்சாரங்கள் பண்ணி ஜெயிக்கிறதுக்கான முயற்சி பண்ணலாம். ஆனால் என்னுடைய கணிப்பு அவர் வந்து வெற்றி பெறுறதுக்காக அவர் நிற்கலை. அவர் 1% வாக்குகளை வாங்கி வரப்போகிற நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு குறிப்பிட்ட 1% வாக்குகள் எனக்கு இருக்குது. ஏன்னா இந்த அணியை வேணாம் அந்த அணியை வேணாம் ஒரு காலத்தில் விஜயகாந்துக்கு போட்டாங்க போகிறேன், அந்த மாதிரி ஒரு அணியை ஓட்டுகளை வாங்கி சட்டசபை தேர்தலுக்கு பார்கெயின் பண்ணுறதுக்கு ஏதோ பண்ணுறாரு பிளானே தவிர, அவர் வெற்றி பெறுற மாதிரி எனக்கு ஒன்றும் அந்த எண்ணத்தில் அவர் 40 தொகுதியில் நிற்கலை. அவர் 40 தொகுதியினுடைய வாக்குகளை பெற்று எனக்கு 6% ஓட்டுக்குது 7% ஓட்டுக்குதுன்னு வரப்போகிறார். ஸோ அவருடைய கால்குலேஷன் பூராவுமே அந்த அதுதான். வேறு என்னும் வெற்றி பெறத்துக்கான வேட்பாளரோ வெற்றி பெறத்துக்கான வியூகங்களோ எதுவுமே வகுக்கல. அவர் அந்த கட்சிக்கு எவ்வளோ ஒரு கிரேஸ் இருக்குன்னு நீங்கள் நம்புறீங்க? கிரேஸே இல்லை, பேஸில் ஒர்க்கர்ஸே கிடையாது சார். நீங்கள் ஒர்க்கர்ஸ் உள்ள கட்சின்னு இருந்தனா இன்றைக்கி வந்து 2 ஏடிஎம்கே டிஎம்கே தான், மீதி எல்லாம் அது காங்கிரஸாக இருந்தாலும் பிஜேபி இருந்தாலும் சில பகுதிகளெலாம் வலுவாக இருப்பாங்க. அவங்க பாஜகவோட 2 மடங்கு வலுவு உள்ள கட்சி காங்கிரஸ், அது வந்து ஆண்ட தமிழ்நாட்டில் ஆண்ட கட்சி. ரெண்டாவது வந்து பரவலாக தென் மாவட்டங்களில் நிறைய இருக்குது, வட மாவட்டங்களில் இருக்குது. இவங்கெல்லாம் அப்படி கிடையாது. கமலஹாசன் வந்து ஒரு சினிமா ரசிகரை தவிர அவங்களாம் வந்து பல இடங்களில் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அந்த பூத் வாய்ஸாக பகுதி வாய்ஸாக கமிட்டி இந்த இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. ஏதோ தியாகராய நகர் ஏதோ ஒரு சைதாப்பேட்டை இது மாதிரினா அங்கங்கே கும்பல் கும்பலாக இருப்பாங்களே தவிர இது வந்து ஃபண்டமெண்டலாக அந்த பேசிக் ஒர்க்ஸ் அவங்களுக்கு தெரியாது. அது இந்த தேர்தலில் அவர் கற்றுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அவங்க அவங்களில் யாரும் அந்த மாதிரி இல்லை. நான் ஃபீல்டில் சென்னையில் இருக்கிறதுனால ஃபீல்டில் ஒன்றும் கமலஹாசனுடைய இது கிடையாது. மேல்மட்டத்தில் அவர் தான் சொல்லிக்கிட்டு இருக்கார், அவர் தான் காமிச்சிட்ருக்காங்க. அவர் போனால் ஒரு பெரிய கூட்டம் வரும், கமலஹாசனுக்காக ஒரு கூட்டம் வரும், அது ஓட்டாக மாறாது. அவர் அப்படி நினச்சிட்டு இருந்தாரா தவறு. ஸோ கமல் பார்க்கறதுக்காக ஒரு கூட்டம் வரலாமே தவிர ஓட்டாக மாறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. திரு சீமான் ஒரு மாற்று அரசியலை முன்னோக்கி செல்லக்கூடாரு அப்படின்னு சொல்கிறாங்க, அவருக்கு இந்த தேர்தல் அப்படிங்கிறது எந்த மாதிரியான ஒரு வலுவை சேர்க்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, அவர் சீமான் வந்து எதிர்த்து இந்த மத்திய மாநில அரசுகள் வேணும்னு நினைக்கிறாரு. ஆனால் அதே நேரத்தில் வேணும்னு நினைக்கிறவங்களோட வந்து சேரணும் இல்லை. அவருக்கான வாய்ப்பு, அதாவது ஒருத்தருடைய பலம் என்ன பலவீனம் என்னன்னு ஒரு 4-5 தர தேர்தலில் தெரிஞ்சு போச்சு. சீமானுக்கான வாக்கு வங்கி எவ்வளோங்கிறது அவருக்கு நல்லா தெரியும். நல்லா பேசக்கூடிய ஒரு ஆற்றல் உள்ள நல்ல உறக்க தன்னுடைய குரலை சொல்ல வர விஷயத்த சொல்கிறாரு. ஆனால் அது பயன்படுற விதத்தில், அதாவது தண்ணி வந்து வாய்க்காலுக்கு போய் நிலத்துக்கு போனால் தான் தண்ணி விவசாயம், அது வெறும் கொண்டு போய் ஒரு வெறும் மண்ணில் போய் பாஞ்சுன்னா அந்த தண்ணி வேஸ்ட். அது மாதிரி அவருடைய உழைப்பு, அவருடைய பேச்சு, அவருடைய எல்லாமே, அவர் எதுக்கு தனியாக போய் நிற்கணும், நான் எப்போ கேட்டாலும் தனியாக நிற்கிறது, தனியாக போகணுன்னா அவர் வந்து அது எதுவுமே வீணாக போகிறதுக்காக, வெறும் பேச்சு மட்டுமே ரசித்தா போதுன்னா அது எனக்கு தெரிஞ்சு அவர் அவருக்கான அரசியலுக்கு அனுபவம் இருந்தும் கூட அவர் வந்து கிட்டத்தட்ட ஆயிடுச்சு ஒரு 7 வருஷம் பார்க்குறேன். அவர் தான் கூட மொழி சார்ந்து பேசுகிறாரு, திடீர்னு பார்த்தா முருகனை தூக்கிட்டு சாமின்றார், திடீர்னு பார்த்தா பெரியார் இல்லைன்னு, இது ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலைகளில் வந்துடுறாரு ஒரு ஒரு நேரங்களில். அதை கேட்டால் அதுக்கு வந்து அப்பா யாரும் தாத்தா யாருன்னு அதெல்லாம் பேசுகிறாரு. நல்ல பேச்சாளரே தடுமாறுறாரு சில நேரங்களில். ஆனால் இருந்தாலும் கூட என்னுடைய தனிப்பட்ட இதில் என்ன சொல்லணுன்னா, யார் வந்து மத்திய மாநில அரசு எதிர்க்கிறவங்க இன்றைக்கி யார் வலுவாக எதிர்க்க, இன்றைக்கி மோடியை நேரடியாக தாக்குற ஒரு தலைவர் இருக்காருன்னா எங்கள் தலைவர் தளபதி தான். டைரக்டாக தாக்கணும், நாங்கள் அதுக்காக பயப்படுறதில்ல. ஸோ உங்கள் கூட வந்திருந்தாருன்னா சேர்த்து கொடுத்துக்கணும், கண்டிப்பாக வரணும் இல்லை. அவங்களாம் வந்து இந்த அணியில் சேரணும் இல்லை, சேர்ந்து அந்த அது அவங்கள எதிர்த்து உங்களுடைய பிரச்சாரத்தை அதுக்கு பயன்படுத்தணும் இல்லை. நீங்கள் வீணாக உள்ள பேசிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் பேசி தனி சின்னம் வாங்கி தனியாக நின்று கட்சி வளருங்க, நான் வேணாம் சொல்ல. ஒரு சில நேரம் இப்போ இந்த தேர்தலை விட்டால் மோடியை வீழ்த்துறதுக்கு வேறு எப்போ வாய்ப்பு கிடைக்கும். இவர் இடைத்தேர்தலே வேறு ஏதாவது தேர்தலில் நின்றுட்டு போ. இந்த மாதிரி தேர்தலில் மோடியை வீட்டுக்கு அனுப்புனா நீ இந்த மாதிரி அணியோட சேரணுமா வேணாமா சேர்ந்து அவரையும் வளர்த்துக்கலாம். அவரை வீழ்த்துறதுக்கு அவருடைய பிரச்சாரமும் எங்களுக்கு பயன்படும். ஆனால் அவர் அப்படி நான் கடந்துக்கலை. சகட்ட மேடிக்கு அவர் எப்போ மாதிரி பேசிக்கிட்டு
அவர் மனசில் பட்டதை பேசிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காரு. அது தேவையில்லாமல் அது ஒரு என்ன சார், ஒரு குறிப்பிட்ட ஒரு 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 தொகுதியில் ஒரு 200-300 இளைஞர்களுக்கு அந்த பேச்சு சுவாரஸ்யம் இருக்கும். அவ்வளோதான். இன்னொரு பக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது வைக்கக்கூடிய மிகப்பெரிய குற்றச்சாட்டு இந்த தேர்தலில் வாரிசு அரசியலுக்கு வழிவகுக்கிறது அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. நீங்கள் வாரிசுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜம்முலேருந்து காஷ்மீர்லேருந்து தமிழ்நாடு வரைக்கும் பல தலைவர்களுடைய குடும்பங்கள் வாரிசு வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் வாரிசு வந்து அப்பாக்காக பிள்ளைக்கு வராங்கன்றது பல ஊரில் இருக்குது. ஆனால் எங்கள் கட்சியை பொறுத்த வரையில் இப்போ நாங்கள் தலைவர் தளபதி வந்த வரையில் இப்போ நான் உட்காந்துருக்கிற எண்ணெய் வரையிலும் கூட நாங்கள் வாரிசாக வந்ததில்லை, கொள்கை ரீதியாக தான் நாங்கள் இதில் வந்திருக்கிறோம். இப்போ ஜம்முவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா காஷ்மீரில் ஷேக் அப்துல்லான்னு ஒருத்தர் இருந்து போராடி சிறைக்கெல்லாம் போனார். உமர் அப்துல்லா என்ன பண்ணார், ஃபருக் அப்துல்லா என்ன பண்ணார், அப்பா பண்ண தாத்தா பண்ண தியாகத்துக்கு அவங்க எல்லாம் வந்துட்டாங்க, அவங்க வாங்கின்னு போயிட்டாங்கன்னா. ஒவ்வொரு ஊர்லேயும் இப்போ முலாயம் சிங் வந்து தியாகம் பண்ணார், அகிலேஷ் யாதவ் வந்து அதை அறுவடை பண்ணிட்டு போயிடாரு, என்ன ஒரு கட்சிக்கு தியாகம் பண்ணார். இப்படி சொன்னால் சொல்லிக்கிட்டே வரலாம், நிறைய இருக்குது. ஒரு தமிழ்நாடு வரைக்கும் வருதுன்னு வச்சுக்கோங்க, பக்கத்து ஊர் கர்நாடகாவிலேருந்து வருதுன்னு வச்சுங்க, எல்லா ஊர்லேயும் வருது. ஆனால் தமிழ்நாட்டில் நீங்கள் கேட்குற கேள்வியில் எங்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் இப்போ எங்கள் கட்சியில் வந்து தலைவருக்கு வந்து 2-3 மகன்கள் இருந்தாலும் தீவிர அரசியலில் இருக்கிறது எங்களுடைய தலைவர் தளபதி தான். அவர் தன்னுடைய இளம் பருவத்திலிருந்து இந்த அரசியலில் தன்னை வளர்த்துக்கிட்டு இதில் ஏற்றுக்கிட்டு மக்களும் சரி கட்சிக்காரங்களும் ஏற்றுக்கிட்டு உள்ளே வர்றாரு. அது மாதிரி இப்போ வந்து நாடாளுமன்ற தேர்தலில் ஏன் வந்து நீங்கள் வாரிசுங்களுக்குலாம் சொல்லு, இந்த கேள்வி அங்கே வருது. இப்படித்தான் ஒவ்வொருத்தராக வரும்போது இப்போ யார் இப்போ அந்த இடத்துல வந்து நிற்கிறதுக்கான தகுதியும் வேணும் வேணும். வாரிசாக இருந்தால் தகுதி இருந்தால் நிற்கக்கூடாதுன்னு ஒன்று கிடையாது, தகுதி தான் நிற்கலாம். இப்போ எங்களுக்கு வட சென்னையில் கொடுத்துருக்குறோம். இப்போ வட சென்னையில் ஒரு வேட்பாளர் நான் அவர் ஒரு பெரிய டாக்டர் படிச்சிருக்கிறாரு, வெளிநாடுகளில் படிச்சிருக்கிறாரு, அதுக்கான தகுதி இருக்குது அவருக்கு, அவர் பார்லிமெண்ட்டில் போய் பேசக்கூடிய அந்த ஆற்றல் இருக்குது. இந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தருக்கான பின்புலம் இல்லாமல் அவர் என்னார் மகன் என்பதால் மாத்திரம் கொடுக்கறதில்ல, அவருக்கு ஒரு அறிவு படிப்பறிவு இருக்கணும். அதே சமயத்தில் பாராளுமன்ற தேர்தலில் வரும்போது கொஞ்சம் செலவு பண்ணக்கூடிய பொருளாதாரம் தேவைப்படுது. ஸோ அதனால தான் வந்து தமிழகம் எங்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர்கள் நல்ல பொருளாதார ரீதியாக செட்டில். பொருளாதாரம் இல்லாத திண்டுக்கல்லில் கொண்டு தான் ஒருத்தர் கொடுத்துருக்கோம், ப்ளஸ் டூ படிச்சிருக்கிற ஒருத்தர் கொடுத்துருக்கோம், கலந்து தான் கொடுக்க முடியும், ஒரே மாதிரி கொடுத்துட முடியாது. நீங்கள் கூட நீங்கள் பார்த்துருக்கலாம், நீங்கள் ஒரு வேட்பாளர் ரொம்ப ஏழ்மையான இடைத்தேர்தலில் ஒரு வேட்பாளர் கொடுத்துருக்குறோம், மானாமதுரையில் ஒரு சாதாரண அவர்கிட்ட செல்ஃபோன் கூட கிடையாது கொடுத்துருக்குறோம், பணமே பிரச்சனைன்னு இல்லை. இதெல்லாம் அதாவது கலந்து டாக்டர்னா டாக்டரே கொடுக்கணும்னு கிடையாது, வாரிசுனா எல்லோரும் 30 வாரிசும் கிடையாது. எங்கே அந்த வாரிசுகள் வந்து வெற்றி பெற முடியும், யாரோட இப்போ என் மகன் இருக்காருன்னு வச்சுங்க, நான் போட்டுற முடியாது. அவர் இந்த இயக்கத்தில் பணியாற்றி இருக்கணும், இந்த இயக்க தோழர்களோட பழகி இருக்கணும் ஃபஸ்ட்டு, இந்த இயக்க தோழர்கள் விரும்பணும் அவர் வரணும்னு ஃபஸ்ட்டு, எங்களுடைய ஒர்க்கர்ஸ் ஃபஸ்ட்டு முதல்ல அவர் கேட்ச் பண்ணணும், அப்புறம் அவர் மக்கள் சர்வீஸ் பண்ணியிருக்கணும், போய் மக்களோட மக்களாக சர்வீஸ் பண்ணியிருக்கணும், அப்போ அவர் இது பண்ணலாம். இப்போ நீங்கள் டாக்டர் கொடுத்துருக்குன்னா கலாநிதி அவர் வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு இந்த 2 ஆண்டுகளில் எத்தனை கேம்ப் நடத்தியிருக்காருன்னு பாருங்கள். அவருடைய கேம்ப்பு இலவசமாக அவர் அந்த டெங்கு வந்தப்பெல்லாம் நிறைய இடத்துல இலவசமாக பண்ணார். ஸோ இதெல்லாம் சர்வீஸ் பப்ளிக் சர்வீஸ் பண்ணும்போது அவர் பிடிக்குது இல்லையா மக்களுக்கு, அதெல்லாம் அவருடைய வெற்றி வாய்ப்பு ஏன் நிற்க வைக்கிறன்றதுக்கான காரணங்கள் தான். அதனால் வாரிசுன்றதுக்காக மட்டும் கொடுத்துட முடியாது, அந்த வாரிசுக்கான தகுதி இருக்கணும். இன்னொரு பக்கம் தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்களை டென்ஷனில் நிற்க வச்சுருக்கீங்க, அது எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு வலுவை சேர்க்கும், அங்கே இருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்து மக்கள் அவங்கள ஏற்றுக்குவாங்களா, அவங்களுக்கு வாக்கு வங்கி அது உருவாகுமா? சென்னையில் ஜாதி அரசியல் கிடையாது சார், சமுதாயன்றது சென்னையில் கிடையாது. நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட உயர்ந்த ஜாதி மக்களை வச்சு சொல்கிறீங்கன்னு நான் நினைக்கிறேன். அவர்கள் எப்பொழுதுமே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்து அவ்வளோ வந்து பாசிட்டிவாக உயர்ந்த ஜாதி மக்கள் இருக்க மாட்டாங்க, 50-50 இருப்பாங்க, நல்ல அலை வீசும்போது கூட 50-50 தான் இருப்பாங்க. எங்களுக்கு எதிர்ப்பான நிலையில் இருக்கும்போது கொஞ்சம் கூடுதலாக இருக்கலாம், அது அவங்க முன்னாடி. ஆனால் இப்போ எங்கள் தலைவர் மறைவுக்கு பிறகு எங்கள் தளபதி வந்து அவங்களுக்கு அந்த உயர்ந்த ஜாதி மக்களை ரொம்ப பிடிக்கும். அவர் மேயராக இருக்கும்போது நான் பார்த்துருக்கேன், அவருக்கு நிறைய வாக்குகளை போட்டிருக்காங்க. மேயராக 2வது தடவை கூட ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கப்போ இவரை தோக்கடிக்கிறதுக்கு பல வேலைகள் பண்ணப்போ இந்த உயர்ந்த ஜாதி மக்களும் படித்த மக்களும் தான் தளபதிக்கு நிறைய வாக்குகள் வழங்கினாங்க, அதனால தான் அவர் வெற்றி பெற முடிஞ்சுது, அந்த ஆட்சியிலையும் வெற்றி பெற முடிஞ்சுது. ஆனால் இப்போ தலைவராக தளபதி வந்த பிறகு அதில் கொஞ்சம் மாற்றம் இருக்கும்னு எங்களுடைய எண்ணம் இருக்குது. அதனால் வந்து இந்த மாதிரி படித்த மக்கள் அதிக உள்ள தொகுதி இது. அவங்க ஒரு பேராசிரியராக இருந்திருக்காங்க, 2வது எழுத்தாளர், இலக்கியவாதி, பன்முகத்திறமை கொண்டவங்க, இன்னும் கேட்டால் ஒரு பெண் வேட்பாளர். பெண்ணுன்னு சாதாரண பெண் மட்டும் இல்லை, இந்த மாதிரி இப்போ படித்த ஒரு இது பார்லிமெண்ட்டில் நல்லா பேச, ஏற்கனவே நிறைய கருத்தரங்கத்தில் ஆங்கில புலமை அதிக உள்ள ஒரு இவங்க.
அதனால் அவங்க இந்த தொகுதியில் நின்றுனா சரியாக இருக்கும் தான் நிற்க வச்சேன். தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய தொகுதியில் பார்த்தீங்கன்னா கனிமொழி அவர்களும் இன்னொரு பக்கம் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும், இவங்க ரெண்டு பேருனுடைய போட்டி என்பது எப்படியா நீங்கள் பார்க்குறீங்க? இது ஒரு டஃப் காம்படிஷனாக இருக்குமா? டஃப்பே கிடையாது. அதாவது வந்து இது டஃப் இருக்குது. அவங்க வந்து கனிமொழியினுடைய சர்வீஸு, அவங்க பின்புலம், அவங்க வந்து இந்த 5 வருஷமாக பார்லிமெண்ட்டில் கிட்டத்தட்ட 10 வருஷமாக பண்ணி இப்போ சிறந்த பெண்மணி, பார்லிமெண்டேரியன் சிறந்த பெண்மணியின் அவார்டு, ரெண்டாவது பல சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அவங்க குரல் கொடுக்கறது, இப்போ பொள்ளாச்சியில் நடந்த சம்பவத்தில் கூட அந்த பெண்கள் பாலியல் விஷயத்தில் முதல்ல அவங்க தான் போய் நின்று அங்கே பொள்ளாச்சியிலேயே மிகப்பெரிய மறியல் போராட்டம் நடத்தி கைதானாங்க. அப்புறம் போலீஸ் இது பண்ணாங்க. ஏன்னா இந்த மாதிரி சோஷியல் ஒர்க்கில் நம்பர் ஒன்னாக செயல்படுவாங்க. அவங்க ஆதரவற்ற அந்த மாற்றுத்திறனாளிகள் மேலே ரொம்ப பாசம் உண்டு. அவங்களுக்கெல்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் தலைவர் ஆட்சி வரும்போது அந்த மாற்றுத்திறனாளிகளுக்குன்னு ஒரு துறையை உருவாக்குறதுக்கு அவங்க தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. அது அவங்களுக்கு தெரியும் அந்த மாற்றுத்திறனாளிக்கு. சமூகத்தில் புறக்கணிக்கிட்ட மக்களுக்கெல்லாம் ரொம்ப கைதூக்கி விடணுன்ட்டு ஆட்சி இருக்கிற காலத்துலேயும் ஆட்சி இல்லாத காலத்துலேயும் இன்றைக்கி பார்லிமெண்ட்டில் மெம்பராக இருந்தாலும் அது ஒருத்து பேசுகிறாங்க. அவங்க அந்தளவுக்கு அவங்க செல்வாக்கு உள்ளவங்க. ரெண்டாவது கலைஞருடைய மகளுங்கிற ஒரு செல்வாக்கு ஒன்று இருக்குது. ரெண்டாவது துப்பாக்கி சூடு நடத்தி 13 பேரை குறி சுட்டுற மாதிரி தூத்துக்குடியில் சுட்டு இருக்கிறீங்க. அங்கே போய் நீ வந்து டஃப்பானு கேட்டால் அது எப்படி எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் இல்லை. தமிழிசை வந்து அவங்க எங்கே போனாலும் அவங்களுக்கு அவங்கள பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் பேசலை. தமிழிசை வந்து இங்கே தனிப்பட்ட முறையில் எனக்கு நல்லா பழக்கம் உள்ளவங்க தான், ரொம்ப தெரிஞ்சவங்க தான். ஆனால் இந்த தேர்தல் காலத்தில் அவங்க வந்து அந்த தொகுதியில் ஒரு பலியாடும் பொறுத்தாங்க. மாறி நின்று அளவுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் இருந்திருக்குமோ அவங்களுக்கு? எங்கே நின்னாலும் தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு வாய்ப்பே கொடுக்க மாட்டாங்க சார். அவங்க பாசிச பாஜக இல்லை பாச பாஜக அப்படிங்கிறாங்களே. பாச பாஜகன்னா அவங்க வந்து அதனால தான் அவங்க ஏடிஎம்கேவோட சேர்ந்துருக்குறாங்க. நீங்கள் தமிழ்நாட்டு மக்களோட சேர்ந்துருக்கக்கூடிய கட்சியாக இருக்கணும். தமிழ்நாட்டு மக்களால் புறக்கணிக்கப்பட்ட கட்சி இன்றைக்கி அதிமுக. அது தேர்தல் முடிவு காட்டும் பாருங்கள் அதை. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற எடப்பாடி ஆகட்டும், ஓ பன்னீர்செல்வம் ஆகட்டும், அவங்கெல்லாம் வந்து திட்டமிட்டு கொள்ளையடிக்கிறதுக்காக ஒரு கூட்டம். அது அந்த கொள்ளை கூட்டத்தோடு யாரோட சேருவாங்க? எடப்பாடி இவங்கெல்லாம் போய் சேர்ந்து ஜாடிக்கேற்ற மூடின்ற மாதிரி மோடியோட தான் சேருவாங்க. அப்படி மோடியோட சேர்ந்ததுனால தமிழ்நாட்டில் வந்து அந்த கொள்கையை திணிக்கணும்னு வச்சா ஒருபோதும் நடக்காது. அது இப்போ பாருங்கள், நீங்கள் அவங்க நிற்க வச்சுருக்க எச் ராஜாவை நிற்க வைக்கிறாங்க, சிவகங்கையில் நிற்க வச்சுருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் பதில் மக்கள் தரப்போகிறாங்க. ஏற்கனவே ஒரு தடவை அவர் சொன்னார் இல்லையா, பெரியாரை பற்றி இதே பெரியார் சிலையை உடைப்பேன் அது இதுன்னு நான் சொன்னார்ல, இப்போ அவருக்கு என்ன நிலமை வரப்போகுது பாருங்கள் சிவகங்கை மக்கள் விரட்டி அடிப்பாங்க. இவர் என்ன பெரியார் சொன்னால் பெரியார் கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டார் அதனால் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு. அப்படி இல்லை, நம்ம ஊர் தமிழ்நாட்டு மக்கள் அதுக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்க. பெரியார் சொன்ன கடவுள் இல்லைன்ற கொள்கையை விட பெரியார் சமூகத்துக்கு செய்திருக்கிற சீர்திருத்தம் பெண்களுக்காக, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக, தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக செஞ்சது தான் அதிகம். அதனால் அவர் அதில் தான் தூக்கி பிடிக்கிறாங்க. இவங்க என்ன நினைக்கிறது, கடவுள் இல்லைன்றதுனால பெரியாரை திட்டினா எல்லோரும் நம்மளை சப்போர்ட் பண்ணுவாங்கன்னாங்க. அதாவது பந்து போட்டாலும் அது தம்மலே வந்து விழும் பாருங்க. அந்த மாதிரி இவருடைய ரிசல்ட் எல்லாம் அது இவங்களுக்கு இது பதிலே அது தான் இருக்கும். பாரதிய ஜனதா அவருடைய அந்த 5 தொகுதிகளில் அவங்க வாங்குகிற வாக்கு வங்கியை பொறுத்து நீங்கள் இந்த கேள்விக்கு அது பதில் தெரிஞ்சு. இறுதியான ஒரே ஒரு கேள்வி, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பத்திரிகை நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பில் மீண்டும் மோடி தான் ஆட்சி பிடிப்பார், காங்கிரஸ் கூட்டணிக்கு 150 தொகுதிக்கு அது அவ்வளோதான் வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கருத்து கணிப்புகளை எப்பொழுதுமே நான் ஏற்றுக்கிறது. இப்போ கூட திமுக 35 இடம் வருதுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் நான் எப்போவுமே ஏற்றுக்கிறது இல்லை. கருத்து கணிப்புகளை வந்து அவங்களே ஒரு பார்வையில் சொல்கிறாங்க. ஊடகங்கள்லாம் இன்றைக்கி பாரதியினுடைய அடிமை ஆகிட்டாங்க. முக்கால்வாசி ஊடகங்கள் நீங்கள் நம்பர் 1 இருக்கிற ஊடகங்கள்லாம் சொல்ல முடியாமல், அதாவது வந்து என்ன 270 சீட்னா அப்சல்யூட் மெஜாரிட்டின்னா 250 வரைக்கும் போடுறாங்க. ஏன்னா நெருங்கி வந்துட்டாங்களாம் அவங்க அப்படின்ற மாதிரி காட்டுறாங்களே தவிர 270 எவனும் காட்ட மாட்டேன்றாங்க இந்த டிவிலையும். அதனால் மீதி யாரப்போ 250 வரமாட்டாங்க அப்படின்றது தனிமொழி கட்சின்னு காட்டுறாங்க. எனக்கு தெரிஞ்சு சொல்கிறாங்க, 100க்கும் கீழே 80-90 சீட்டு தான் பாரதிய ஜனதா என்னுடைய அரசியல் கணக்குப்படி. மீதி இருக்கிற சீட்டுகளை 3வது அணியும் காங்கிரஸும் பங்கிட்டு கொள்ளும். இதுதான் நடக்க போகுது தேர்தலில். இதில் காங்கிரஸ் வந்து பெரும்பான்மை இடங்களை கைப்பற்றுகிற பட்சத்தில் அது அந்த கட்சியினுடைய முதல்வர் பிரதமராக ராகுல் வர்றதுக்கு பிரகாசமான வாய்ப்பு இருக்குது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே அவங்க சொல்கிறது கிடையாது. 2004 சரி, 9 சரி, 14 சரி நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இன்னார் தான் பிரதமர்னு சொல்லி அவங்க ஓட்டு கேட்டதில்லை. அதை தலைவர் கலைஞர் இருக்கும்போது சொல்லிட்டு இருந்தார். இப்போ எங்களுடைய திமுக தலைவர் தளபதி சொல்லியிருக்கிறாரு. அதில் சில தலைவர்களுக்கு கான்ட்ரவர்சி இருக்கலாம், அவங்கவுங்க 3வது அணி வரலாம். அது வந்து தேர்தல் முடிவுகள் தான் அதுக்கு பதில் சொல்லணும்.
ரொம்ப அருமையான பேட்டி. நிறைய விஷயங்கள் சுவாரஸ்யமாக பேசியிருக்காரு ஐயா அவர்கள். வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் நல்ல ஒரு முடிவு கிடைக்கும் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கவின். நன்றி, வணக்கம். நன்றி.